सदासि नो सदासि तदानीं नासिद्रजो नो व्योमा परो यत् किमावरीवः कुह कस्य शर्मन्नम्ब किमासीत् गहनं गभीरम् வணங்குகிறோம் இறையே உனதருள்தா காக்கும் கடவுளே ஜென்மம் எனும் தெய்வமே ஐம்பெரும் பூதம் நீயே உன்னை அன்றியே எம் படைப்புகள் இங்கே உன்னை தொழுதே அகம் முகம் மகிழ்ச்சியில் மலவோமே துவக்கத்திலேயே வங்காளத்தில் இந்து தர்மத்தில் மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றி நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டது. ராஜாராம் மோகன் ராய் புதிய சமுதாயத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டினார். அது மூட நம்பிக்கைக்கும் ஆடம்பரமான பூஜைக்கும் எதிரானது. இதை ஏற்றுக்கொள்ளும் மக்களின் கூட்டம் குறைவாகவே இருந்தது. இந்த மேற்கத்திய கலாச்சாரம் வங்காளத்தின் நடுத்தர மக்களிடையே வளர்ந்து வந்தது. இந்த நூற்றாண்டின் முடிவில் தான் இன்னும் ஒரு மதங்களுக்கு உண்டான போராட்டம் துவங்கியது. சுவாமி தயானந்த சரஸ்வதியின் ஆரிய சமாஜ் இதன் கோஷம் என்ன தெரியுமா? வேதங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பது. இதை ஏற்றுக்கொண்ட மக்கள் யூபி மற்றும் பஞ்சாபை சேர்ந்த நடுத்தர வர்க்க மக்கள், இவர்களோடு வியாபாரம் செய்பவர்களும். சுவாமி தயானந்தரின் காலத்தில் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் இருந்தார். அவர் இந்து தர்மத்தை முன்னோக்கி நடத்தியவர்களில் ஒருவராவார். எல்லா தர்ம வழிகளும் சத்தியம் என்ற வழியில்தான் சென்றடைகிறது என்று அடிக்கடி கூறுவார். அவரின் முக்கியமான சீடர் தான் சுவாமி விவேகானந்தர். அவருடைய சிறந்த சீடராக விளங்கியவர். அவரால் நம் நாடு அடைந்த பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். விவேகானந்தர் அவர்கள் சிறந்த எண்ணம் உடையவர். அவருடைய எண்ணங்கள் இந்துஸ்தானின் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் ஒரு சங்கிலி போல் கட்டி வைத்திருந்தது. எதுவுமே தானாய் நடக்கும் தானே பூவுலகிலே எதுவுமே தானாய் நடக்கும் தானே சேரா பொருளை அங்கும் இங்கும் தேடிடும் மனது தானாய் பூவுலகிலே எதுவுமே தானாய் நடக்கும் தானே தந்திடும் சாமி அன்பு செலுத்திடும் பெயர்களுக்கு இங்கே எங்கும் உள்ளது வாழ்வே அன்பு செலுத்திடும் பெயர்களுக்கு இங்கே எங்கும் உள்ளது வாழ்வே வாழ்வே பேரானந்தமே வாழ்வே வாழ்வே பேரானந்தமே வாழ்வே. மகனே, வீட்டிற்குள் சென்று கேட்டு வா. பசியோடு இருப்பவனுக்கு, துணி இல்லாதவனுக்கு,
ஏழை சித்தனுக்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டுவா. சரி ஐயா. இதை வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக இரு மகனே, உனக்கு பெரிய மனசு, கடவுள் உன்னை காக்கட்டும். ஐயா, நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? நான் அவ்வளவு கொடுத்து வைத்தவனா என்ன? நான் அவரை காண வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கும் இங்கும் செல்கிறேன். ஆனால் நான் உன் கண்களில் கடவுளை பார்க்கிறேன். நிச்சயம் கடவுளின் தரிசனம் உனக்கு கிடைக்கும். பார்த்தவர் பாரு நேரில் இன்றைய எல்லாம் அவனின் மாயை. பார்த்தவர் பாரு நேரில் இன்றைய எல்லாம் அவனின் மாயை. பாவம் வாழுதே புண்ணியம் ஆயுதே தர்மர் மறைந்து போனார். அன்பினை பெற்றவர் நீரே பாலா. உலகம் விலங்கிடுமோ, தொலைவேன அகிலம் விலகிடுமோ, தொலைவேன அகிலம் விலகிடுமோ. பெறுவதோ இல்லை இழப்பதோ எது நமக்கு நிலையாயிருப்பதோ. பெறுவதோ இல்லை இழப்பதோ எது நமக்கு நிலையாயிருப்பதோ. அன்பில் புவியை கட்டி வைக்கவா மகனே, தொலைவேன அகிலம் விலகிடுமோ, தொலைவேன அகிலம் விலகிடுமோ. ஏன் அமைதியாக இருக்கிறாய்? ஏதாவது கவலையா உனக்கு? என்ன விஷயம்? ஒன்றுமில்லை. ஆம், அது உண்மைதான். கடந்த சில நாட்களாக ஒரு வித்தியாசமான குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். சில நாட்களாகத்தான் இந்த பிரம்ம சமாஜத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன். பிரம்ம சமாஜத்தின் கோட்பாடுகளில் எனக்கும் நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு மூர்த்தி பூஜைகளிலும் அதிலும் ஜாதி வேறுபாட்டிலும் எனக்கு முழுமையாக நம்பிக்கை இல்லை. பெண்களின் கல்வி மற்றும் பெண்களின் சுதந்திரத்திலும் எனக்கு உடன்பாடு இருக்கிறது. நான் உங்களாலும் உங்கள் எழுத்துக்களாலும் மிகவும் கவரப்பட்டவன். ஆனால் இருந்தும் ஏதோ ஒரு விஷயம். நீங்கள் எதை தேடுகிறீர்கள் அக்ஷய பாபு? என்னால் கடவுளை உணர முடியவில்லையே. நான் பிரார்த்தனை செய்கிறேன், பூஜைகள் செய்கிறேன், தியானமும் செய்கிறேன். ஆனால் சிறு வயதில் எனக்கிருந்த கடவுள் நம்பிக்கை இப்போது எனக்கு இல்லை. அப்படியென்றால் நீங்கள் மகரிஷி தேவேந்திரநாத்தை சந்திக்க வேண்டும். ஒருவேளை அவரால் உங்களுக்கு உதவ முடியும். ஐயா, நீங்கள் எப்பொழுதாவது கடவுளை பார்த்திருக்கிறீர்களா?
So similarly, to see this poem and the look and the presence and the poetic beauty in this poem that not sold in my works and the momentarily trans considered unto myself, I prefer this solitude poem by myself. William Wordsworth, as is having a kind relationship with the nature, the distinction between him and the nature seemed to be disappeared. It is a few trance with the nature when he talk about the beauty of the nature. Most unusual state of place, the one who feels the one nature is the universe. Sir, is it possible that anyone can feel that way? But I see one such a person in the state of place, a Telugu trance. Some of you call him, and his name is Ramakrishna Paramahamsa, and he is international famous. நாம் எப்படி ஜலத்தை நீர் என்று அழைக்கிறோமோ, சிலர் தண்ணீர் என்று கூறுகிறார்கள், சிலர் வாட்டர் என்று கூறுகிறார்கள், சிலர் அக்குவா என்று கூறுகிறார்கள். அதே போல்தான் நாம் எல்லோரும் நம் கடவுளை சிலர் ஹரி என்று அழைக்கிறார்கள், சிலர் அல்லாஹ் என்று அழைக்கிறார்கள், சிலர் தேவன் என்று அழைக்கிறார்கள், சிலர் பிரம்மம் என்று கூட அழைக்கிறார்கள். பிரபு வணக்கம். என் தோழனை உங்களை சந்திக்க அழைத்து வந்திருக்கிறேன். அமருங்கள். இவர் மிகவும் நன்றாக பாடுவார். நரேன், நான் உன் பாடலை கேட்க வேண்டும். அருள் தருமுன் அருள் தருமுன் அருள் தருமுன் ஆசியை பெறவே, அருள் தருமுன் அருள் தருமுன் ஆசியை பெறவே, சோகங்கள் மறந்தோடும்படி கவலைகள் விட்டதே, அருள் தருமுன் அருள் தருமுன் ஆசியை பெறவே, யார் பிறப்பை கொடுப்பதாரோ பல்லாயிர காலங்கள், யார் பிறப்பை கொடுப்பதாரோ பல்லாயிர காலங்கள், காலைதோறும் மாலைதோறும் ஆயிர பிறப்பை, எல்லாம் முந்தன் விளையாட்டோ எம் பிறப்பே, அருள் தருமுன் அருள் தருமுன் ஆசையை பெறவே, தோற்றத்தில் எளிமை மனமோ வாழ்வியல் நெறியூட்டும், ஒரே ஒரு பார்வை தன்னில் மனம் எளிதாச்சு, சுவாமி உங்கள் மலர்கரத்தால் எல்லாமே கிட்டுமே, சுவாமி உங்கள் மலர்கரத்தால் எல்லாமே கிட்டுமே, சுவாமி உங்கள் மலர்கரத்தால் எல்லாமே கிட்டுமே, அருள் தருமுன் அருள் தருமுன் ஆசையை பெறவே, அருள் தருமுன் அருள் தருமுன் ஆசையை பெறவே, சோகங்கள் மறந்தோடும்படி கவலைகள் விட்டதே, அருள் தருமுன் அருள் தருமுன். நீ தினமும் தூங்குவதற்கு முன் வெளிச்சத்தை பார்க்கிறாயா? ஆம். இது வேறு யாருக்கும் தெரியாதா?
நரேன், நீ இங்கு வர தாமதமாகிவிட்டது. எத்தனை நாட்களாக உனக்காக காத்திருக்கிறேன் தெரியுமா? தினமும் மக்களின் குறைகளை கேட்ட எனக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது. ஓஹோ, இனி எத்தனை காலம் காத்திருப்பேன்? என் மனதில் உள்ள பாரத்தை இறக்கி வைப்பதற்கு யாராவது கிடைக்க மாட்டார்களா என்று ஏங்கி இருந்தேன். பிரபு, நீங்கள் சாதாரணமானவர் அல்ல என்று எனக்கு தெரியும். நாராயணனின் அவதாரம், மக்களின் துயரங்களை போக்குவதற்கு இங்கு பிறந்திருக்கிறீர்கள். நில், மறுபடியும் என்னை காண வருவேன் என்று வாக்கு கொடுத்து விட்டு செல். சுவாமி, நீங்கள் நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? ஆமாம், கடவுளை பார்த்திருக்கிறேன். உன்னுருவில் அவரை இப்போது பார்க்கிறேன். உண்மையாகவே நரேன், நரேன். யார்? மகேந்திரன். மகேந்திரன்? ஆமாம். உள்ளே வா. வா. எப்படி இருக்கிறாய்? இங்கே இருட்டில் தனியாக என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? யோசித்துக் கொண்டிருக்கிறேன். சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றியா? ஆமாம். அசாதாரணமான மனிதர், அப்படித்தானே? நண்பா, நீதான் அவரை பலமுறை சந்தித்திருக்கிறாய். நீதான் கூற வேண்டும். அவரை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? எனக்கு என்னமோ விளங்கவில்லை. அவர் என்னை முழுமையாக பிரமிக்க வைத்து விட்டார். என்னவென்று தெரியவில்லை. அவரை எப்பொழுதும் காண வேண்டும் என்று தோன்றுகிறது. முதன் முறையாக அவரை பார்த்த பொழுது நான் அவரை வேறு விதமாக கருதினேன். ஆனால் அவரிடம் அப்படி என்ன இருக்கிறது? திரும்ப திரும்ப அவரை சந்திக்க வேண்டும் என்று மனம் விரும்புகிறது. அவரை தரிசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. மகேந்திரா, என்னை பற்றி உனக்கு தெரியுமல்லவா? நான் ஒரு குதர்க்கவாதி. எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கொண்டாலும் நிரூபணமாகும் வரை அதை நான் நம்ப மாட்டேன். அதை பற்றி ஆராயாமலும் இருக்க மாட்டேன். ஆனால் அந்த சந்நியாசி ராமகிருஷ்ணர் என்னவோ எனது மனதில் தோன்றிய எண்ணங்களை அப்படியே மறைத்து விட்டார். என்னை பற்றி என்னை விட அவர் அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறார். அவர் எப்பொழுதும் உன்னை பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பார். நீ சந்திப்பாய் என்று அவருக்கு தெரியும். எனக்கும் அது தெரியும். எப்பொழுது அவரை நான் பார்க்க சென்றாலும் மீண்டும் மீண்டும் அவரை சந்திக்கும்படி கூறுகிறார். மிகவும் அன்பான முறையில் என்னை வரவேற்கிறார். அப்படியே நான் ஏதாவது கூற வந்தாலும் கூட அவர் அன்பால் என்னை கட்டுப்படுத்தி விடுகிறார். எனக்கெனமோ அது ஒன்றும் விளங்கவில்லை. இரண்டாவது முறை அவரை சந்திக்கும் போது அவர் என்னை மெதுவாக தொட்டு பார்த்தார். அவர் ஸ்பரிசம் என் மீது பட்டவுடன், மிகவும் அன்பான ஸ்பரிசம் அது, அப்போது என் கண்கள் திறந்துதான் இருந்தது. ஆனால் என்னவோ அங்கே இருந்த பொருட்கள் அனைத்துமே என்னை விட்டு விலகிச் செல்வது போல இருந்தது. நான் மெதுவாக என் சுயநினைவை இழந்து விட்டேன். அதில் பிரம்மாண்டம் இருந்தது. அதில் நானும் இருந்தேன். அடித்துக் கொண்டு செல்வது போல் ஏதோ ஒரு சூன்யத்தில் இறங்குவது போல் தோன்றியது. நான் அப்படியே பயந்து விட்டேன். சத்தமாக கத்தினேன். ஆஹாம். அவர் சிரித்து விட்டார். அதன் பிறகு அவர் என்னை பார்த்து கூறினார், இன்று இது போதும் என்றார். நீ சென்று வா, நேரம் வரும்பொழுது எல்லாம் நடக்கும் என்றார். பிறகு நீ ஏன் அவரை எதிர்க்கிறாய்? நீ தியானத்தில் சிறந்தவன் என்று அவர் அனைவரிடமும் கூறுகிறார். உன்னை அவர் உண்மையான சீடனாக எண்ணுகிறார். தனக்கு பிறகு அனைத்தையும் நீ பொறுப்பேற்க வேண்டும் என்றும் எண்ணுகிறார். அவர் உன்னை காண விரும்புகிறார் நரேன். உன்னை காண ஆசைப்படுகிறார். நான் அவரை இப்பொழுதே பார்க்க செல்கிறேன். நான் சத்தியத்தை தேடிதான் அலைந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஒரு சில கேள்விகளுக்கு பதில் தெரிய வேண்டும். என்னுடைய கேள்விகளுக்கு அவரிடத்தில்தான் சரியான பதில் கிடைக்கும் என்று நம்புகிறேன். நீ வருவாய் என்று எனக்கு தெரியும். தேவி என்னிடம் முன்பே கூறினாள். இங்கு வா நரேன். தேவி மாதா உங்களிடம் கூறினாளா நான் வருவேன் என்றாளா? அவள்தான் கூறினாள் என்பதில் என்ன உண்மை?
உங்கள் பிரம்மையாக இருக்கலாம் அல்லவா? நான் முன்பே உங்களிடம் கூறினேன், இவை அனைத்தும் உங்கள் கற்பனையே, கற்பனை மட்டும்தான். ஏதோ ஒரு மாயைதான் உங்களுக்கு அப்படி தோன்றுகிறது. என்ன நரேன், திரும்ப திரும்ப அதையே கூறிக்கொண்டிருக்கிறாய். என்றோ ஒரு நாள் உண்மையான ஜோதியை நீ தரிசிக்கத்தான் போகிறாய். அன்றே உன் வாழ்வு மாறப்போகிறது. ஆனால் அதற்கு முன் தேவி இருக்கிறாள் என்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரம தியானத்திற்கும் பிரம்மானந்தத்திற்கும் முதலில் நீ உன்னை சமர்ப்பிக்க வேண்டும். பிறகு ஏன் என்னை தாங்கள் 3-4 நாட்கள் சமாதியில் இருக்க விடுவதில்லை? தங்களால் அப்படி இருக்க முடியும் என்றால் நானும் அந்த அனுபவத்தை உணரக்கூடாதா? உனக்கு வெட்கம் வரவில்லையா? ஒரு பொருளும் இல்லாத விஷயத்தை நீ அடைய ஆசைப்படுகிறாய். நான் உன்னை பெரிய ஆலமரம் போல் பார்க்கிறேன். உலக மக்களுக்கு நீ நிழலாக இருக்க வேண்டும். ஆனால் நீ மட்டும் சுயநலமாக செயல்பட்டு வருகிறாய். பிரபு, நான் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். பிரபு, இது என் சுயநலம்தான். நான் கடவுளை காண விரும்புகிறேன் பிரபு. அவரை காண ஏங்குகிறேன். ஆனால் அவர் என் கண்களுக்கு தெரிவதில்லை. நான் இரவு முழுவதும் சமாதியில் மூழ்கி இருக்கிறேன். என் சுயநினைவை கூட இழந்து விடுகிறேன். இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் பிடிக்கவும் இல்லை, அதில் எனக்கு ஈடுபாடும் இல்லை. நான் உங்கள் அருகில் இருக்கும் பொழுது அப்பொழுதுதான் எனக்கு சாந்தி கிடைக்கிறது. பிரபு, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள். பிரபு, உதவி செய்யுங்கள். நரேன், நீ என் குழந்தை. நீ இப்போது எந்த நிலையில் இருக்கிறாயோ, கடந்த 12 வருடமாக அந்த நிலையில் நான் இருந்தேன். 12 ஆண்டு காலம் அந்த புயலில் நான் சிக்கி இருந்தேன். தைரியமாக இரு. என் தேடல் வீண் போகவில்லை என்று எனக்கு தெரியும். என் காலத்திற்கு பிறகு நீ இவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களை ஆன்மீக கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது உன் கடமை. உனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. நீ எதை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ அது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். ஆனால் எப்பொழுது தெரியுமா? என்று நீ எல்லாமே கடவுள்தான் என்று உணர்கிறாயோ அப்போதுதான். நீ, இந்த உலகம் மற்றும் அதில் உள்ள பொருள்கள் எல்லாம், இங்கு இருக்கும் இடங்களும் பிரம்மம்தான், பரபிரம்மம். என் குழந்தாய், பிரபு, பிரபு, ஒன்றும் சரியில்லை, சீக்கிரம் வாருங்கள். என்ன விஷயம் கோபால்? நரேன், நரேன் வித்தியாசமாக நடந்து கொள்கிறார். எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. அவன் உடல்நிலை சரியில்லை. அவன் இறக்கப் போகிறான். அவன் நிலையை பார்த்தால் பயமாக இருக்கிறது. தாங்கள் என்னுடன் வந்து பாருங்களேன். அமைதியாக இரு. அவனுக்கு அப்படி என்ன ஆயிற்று? நரேனுடன் தான் நானும் தியானம் செய்து கொண்டிருந்தேன். அங்கே அவன் உறக்க கத்தினான். அவனுடைய தேகத்தை அவனால் உணர முடியவில்லை என்று அவன் என்னிடம் கூறினான். தலை மட்டும்தான் இருக்கிறதாம். என் தேகம் எங்கே என்று என்னிடம் கேட்டான். நான் இதோ என்றேன். அப்பொழுது அவன் கூறினான், அவனால் அதை உணர முடியவில்லையாம். உசூர் ஐயா அங்கே இருக்கிறார். அவனை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் தங்களுக்கு தெரிவிக்க ஓடி வந்தேன். தயவு செய்து வாருங்கள் பிரபு. எல்லோரும் அவனை தனியாக விட்டு செல்லுங்கள். சற்று நேரம் அவன் தனிமையில் இருக்கட்டும். இந்த நிலைக்காகத்தான் அவன் இத்தனை நாள் காத்திருந்தான். அவன் சாக மாட்டான். எதற்கும் கவலைப்படாதே கோபால். ஒரு வழியாக நரே நிர்மால்யமான சமாதி நிலைமை அடைந்து விட்டான். அவன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது. நரேன், என் தாய் உன்னை உணர வைத்து விட்டாள் அல்லவா? இந்த அனுபவம் எப்படி இருக்கும் என்று உனக்கு தெரியுமா? அந்த விலையுயர்ந்த பொருள் என்னுடைய பாதுகாப்பில்,
ஒரு பெட்டியில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் சாவி என்னிடம் உள்ளது. உனக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எல்லா பொறுப்புகளையும் நிறைவேற்றினால் அது உனக்கு கிடைக்கும். அப்பொழுதுதான் எல்லாம் அறிவாய். இப்பொழுது போல பிரபு, நான் சமாதி நிலையில் மிகவும் ஆனந்தமாக இருந்தேன். தயவு செய்து அதே நிலையில் இருக்க அனுமதி. வேண்டாம் நரேன், நீ இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. தாயின் ஆசியால் அந்த அனுபவம் இன்னும் எளிதாகிவிடும். நீ உன்னுடைய இயல்பான நிலையில் ஒவ்வொரு உயிரிலும் அந்த தெய்வீக சக்தியை உன்னால் உணர முடியும். நீ இந்த உலகத்தில் மிக உயர்ந்த பணியை செய்யப் போகிறாய். மக்களின் மனதில் ஆன்மீக உணர்வை ஏற்படுத்துவாய். துயரத்தில் உள்ளவர்களை நீ காப்பாற்றுவாய். நீ ஒரு மிகப்பெரிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. அது ஒரு நீண்டதொரு பயணம். குருவின் உபதேசங்களை கேட்டு என் வாழ்க்கையில் இப்பொழுது ஒளி பிறந்திருக்கிறது. அவர் கூறிய ஞான மொழியால் தான் எனக்கொன்று புரிந்தது. இந்த தபஸ்விகளும் முனிவர்களும் இந்த சமுதாயத்தை விட்டு தூரமாக இருந்து வேதாந்தத்தின் சிறப்பு கற்றுக்கொள்ள அவர்கள் தனிமையை விரும்புகிறார்கள். அவர்கள் அந்த பயிற்சியை வீட்டில் குடும்பத்தோடு இருந்து கொண்டே அதை செய்யலாம். அந்த சித்தாந்தத்தை சாதாரண வாழ்க்கையிலும் மேற்கொள்ளலாம். மனிதன் எந்த வேலையை செய்தாலும் சரி, அவன் இதை மட்டும்தான் புரிந்தும் உணர்ந்தும் கொள்ள வேண்டும். கடவுள் இங்கிருக்கும் ஒவ்வொரு பொருளிலும், இந்த உலகத்திலும், இங்கிருக்கும் ஒவ்வொரு உயிரிலும் தத்ரூபமாக இருக்கிறார். அவன் அனைத்திலும் இருக்கிறான், அனைவரிலும் இருக்கிறான். இருந்தாலும் அவன் தனித்தன்மை வாய்ந்தவன். மனிதன் தன்னையும் மற்றவர்களையும் கடவுளின் சொரூபமாக எண்ணிக்கொண்டு இந்த பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் சேவை செய்ய வேண்டும். எப்பொழுதும் அவன் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, கடவுளின் துணை மட்டும் இருந்தால் போதும். விரைவிலேயே இந்த உண்மையை நான் எல்லோருக்கும் அறிவிக்க ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்திற்கு முன் இதை நான் எடுத்துக்காட்டுவேன். நான் இதை அறிவாளிகளுக்கும் அல்லாதவர்களுக்கும், ஏழைகளுக்கும் பணம் படைத்தவர்களுக்கும், உயர்ந்தோருக்கும் தாழ்ந்தோருக்கும் இதை பொதுவான பொக்கிஷமாக மாற்றிவிடுவேன். அவனின் உருவம் நமக்கு தெரியாது, அவனை யாராலும் பார்க்க முடியாது. மனதில் இருக்கும் கடவுளை யார் அறிகிறார்களோ, அவர்கள் அமரராகி விடுவார்கள். நரேன், நீ நிறைய விறகுகளை வெட்டிவிட்டாய், போதும், நிறுத்து. என்ன விறகு வெட்டியது போதும், எப்படி வேர்க்கிறது என்று பார். நீ சற்று நேரம் ஓய்வெடுத்துக்கொள். இப்படி கடுமையாக உழைப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். அதில் ஒரு தனி சந்தோஷம்தான். மகேந்திரா, நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? கீதையை படிப்பதை விட கால்பந்தாட்டத்தை ஆடினால் மனிதன் சுலபமாக சொர்க்கத்தை அடைய முடியும். உழைப்பு தான் உயிர். உழைப்பு இல்லை என்றால் மரணம் தான். மற்ற சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? காலையிலிருந்து ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்குகிறான் சசி, உருப்படி அரிசிக்காக. சசி இந்த ஆசிரமத்தின் ஒரு தாயை போன்றவன். எல்லோருக்கும் உணவு அளிக்கும் வரை அவனுக்கு நிம்மதி இருக்காது. எப்படியோ இன்று நமக்கு குடிக்க கஞ்சியாவது கிடைக்கும் என்று எண்ணுகிறேன். இரண்டு நாட்களாக சாப்பிட ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் யார் முகத்திலும் அந்த வருத்தம் தெரியவில்லை. நாம் அனைவரும் ஏழையாக வாழவும், பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கவும் சபதம் எடுத்திருக்கிறோம். நாம் அனைவரும் கடவுளின் தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறோம். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுகிறார்.
குருவின் ஆசீர்வாதத்தால் நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் நரேன். மற்றும் உன் துணையும் இருக்கிறதே. படிப்பு, யாசகம், தியானம், படிப்பதற்காக தூண்டி எல்லாவற்றையும் மறுக்கச் செய்து கடவுளின் தேடலில் ஈடுபடுத்தி விட்டாய் நரேன். இந்த ஆசிரமத்தை நீ எப்பொழுது உருவாக்கினாயோ அன்று முதல் மக்கள் நம்மை பைத்தியக்காரர்கள் என்று அழைக்கிறார்கள். விதவிதமான பெயரிட்டு அழைக்கிறார்கள். ஆனாலும் நமக்கு சந்நியாசத்தில்தான் சந்தோஷம் கிடைக்கிறது. நாம் அனைவரும் கடவுளின் புகழை பாடுகிறோம். மேலும் நாம் சமாதியில் ஆழ்ந்திருக்கிறோம். ஆனால் மகேந்திரன், சில நேரங்களில் எனக்கு தோன்றுகிறது இந்த மடம் ஒரு கேளிக்கை இடமாக மாறிவிட்டதோ என்று. சில சமயங்களில் என் மனம் மிகவும் அலைபாய்கிறது. ஆனால் நரேன், மக்களிடமிருந்து தூரமாக இருந்து தனக்கு தோன்றும் விதத்தில் கடவுளை வணங்கி கடுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து அமைதியாக வாழ்கிறாய் நரேன். மக்களிடமிருந்து விலகி இருப்பதை குறித்து என் மனதில் என்ன தோன்றுகிறது தெரியுமா மகேந்திரா? நான் மக்களிடையே இருக்க வேண்டுமாம், அவர்களை சந்திக்க வேண்டுமாம், அவர்களிடம் பேச வேண்டுமாம், அவர்களின் சுகதுக்கத்தை அறிய வேண்டுமாம். இப்பொழுது இந்த இடம் எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. நான் மீண்டும் அந்த உலகத்திற்கு செல்ல விரும்புகிறேன். வேண்டாம், நீ எங்களை விட்டு இப்படி போகக்கூடாது. நீ இல்லை என்றால் நீங்கள் எல்லாம் நம் சகோதரர்களோடு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் தன்முறையில் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். யோசித்துப்பார், அவர் என்ன கூறினார் என்று. கடவுளை அடைவதற்கு பல வழிகள் உண்டு, அதை உணர்வதற்கும் பல வழிகள் உண்டு. ஒவ்வொருவரும் அவரவருக்கு தோன்றும் வழியில்தான் சென்று அடைய முடியும். மனதில் எப்பொழுதும் எனக்கு இந்த எண்ணம் தான் ஓடிக்கொண்டிருக்கும். நீ எப்பொழுதாவது இப்படி செய்வாய் என்று எனக்கு தோன்றியது. குருஜி எப்பொழுதுமே கூறுவார், சில பேர் என்னைப் போல் இருப்பார்கள், சில பேர் மலர்ந்த தாமரை போல் இருப்பார்கள், அவர்கள் பூஜைக்குரியவர்கள். யார் சிலர் அந்த தாமரை போல் இருக்கிறார்களோ அவர்களிடம் அனைத்துமே இருக்கும். ஆனால் நரேன், உன்னை பார்த்தவுடனே ஆயிரம் தாமரைகளை பார்த்தது போல் இருந்தது. உங்களது அன்பு என்னை முழுமையாக மாற்றிவிட்டது. நான் உண்மையை உணர ஆரம்பித்து விட்டேன். செய்ய வேண்டியவை நிறைய இருக்கிறது. நான் சென்றாக வேண்டும். அந்த நாள் வரும் வரை இந்த சமூகத்தில் நிறைய மாறுதல்கள் ஏற்பட வேண்டியிருக்கிறது. இப்பொழுது என்னை பொறுத்தவரை நான் மாறுவதற்கு தகுந்த சமயமல்ல இது. இப்பொழுது நான் செல்கிறேன். பிரம்மத்திற்கு அழிவில்லை. அது முன்னேயும் இருக்கிறது, பின்னேயும் இருக்கிறது, நம் உள்ளும் இருக்கிறது, அனைவருள்ளும் இருக்கிறது, கீழேயும் இருக்கிறது, மேலேயும் இருக்கிறது. கடவுள் எப்படி அனைத்து இடங்களிலும் நிறைந்திருக்கிறாரோ அதேபோல் பிரம்மமும் அழியாதது. பிரம்மம் நிலையானது. விசுவாசத்தின் வரலாறு ஒரு சில நபர்களின் வரலாறு. அது அவர்களின் மீது வைத்திருந்த நம்பிக்கைதான் விசுவாசம். நம்பிக்கை என்பது மனிதனின் மனதிற்குள் இருக்கும் தெய்வத்தை வெளிப்படுத்துவது. நீங்கள் நினைத்ததை செய்ய முடியும். அவ்வாறு செய்ய இயலாத போதுதான் நீங்கள் உங்கள் அனந்த சக்தியை வெளிப்படுத்த வேண்டும். முயற்சியை கைவிடக்கூடாது. எந்த ஒரு மனிதனும் இல்லை ஒரு தேசமோ தன்மேல் நம்பிக்கை கொண்டிருக்கும் போது எதையும் செய்ய முடியும். அதை அழிக்க மரணம் வருகிறது. அதனால் முதலில் நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அதன் பிறகு கடவுள் மீது. முக்தியை பெற வேண்டும் என்ற சக்திசாலி முதலில் தன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அதன் பிறகுதான் எந்த ஒரு காரியத்தையும் முழுமையாக ஆத்ம திருப்தியோடு முடிக்க முடியும். எப்பொழுதும் எல்லா இடத்திலும் உண்மையை பேச வேண்டும். எந்தவித வேறுபாடும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல், எந்த விதமான கர்வமும் இல்லாமல், எந்தவித குழப்பமும் இல்லாமல் இருங்கள். இப்பொழுது நேரமாகிவிட்டது. நீங்கள் அனைவரும் வீட்டிற்கு செல்லுங்கள். நான் நாளை வருகிறேன். வாருங்கள்.
ஐயா. என்ன சுவாமி? நீங்க நேத்திலிருந்து ஒண்ணுமே சாப்பிடல. நான் கீழ் ஜாதிக்காரன் சுவாமி, அதான் பழங்களை கொண்டு வந்தேன். வேணும்னா நீங்களே அலம்பிக்குங்க, நான் தண்ணி கொண்டு வரேன். உங்களுக்கு மிகவும் நல்ல குணம், வாருங்கள். உண்மையிலே மிகுந்த தயால குணம். நீங்கள் இதை எனக்காகவா கொண்டு வந்தீர்கள்? அப்படி என்றால் நாம் இருவருமே சேர்ந்து உண்ணலாம். எப்படி? நான் தாழ்ந்த குலம் சுவாமிஜி, ஏன் கைப்பட்டதை நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? நீ என்னுடைய சகோதரன், நீதான் என்னை கடவுளாக பாவித்து பார்க்கிறாய். இதோ பார், இதை நீ என்னோடு சேர்ந்து உண்ணவில்லை என்றால் நீ என்னை சமமாக நினைக்கவில்லை என்று நான் எண்ணுவேன். இல்லை இல்லை, கூடாது. சக்தி உள்ளது, பலவீனமானது, உயர்ந்தது, தாழ்ந்தது, எல்லாவற்றிற்கும் மூலமானது அனந்த ஆத்மா. மனிதனுக்குள் இருக்கும் அனந்த சக்தி தான் ஒரு சாதாரண மனிதனை கூட உயர்ந்த மனிதனாக மாற்றுகிறது. அதனால் உங்களுக்குள் இருக்கும் கடவுளை நினைத்து நீங்கள் வணங்குங்கள். அதை நீங்கள் குறைவாக எண்ண வேண்டாம். செல், சமைத்து கொண்டு வா. சுவாமி அவர்களே, தாங்கள் வருகை தந்து என் தர்பாரை அலங்கரித்து விட்டீர்கள். அதற்காக நான் தங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். சுவாமி அவர்களே, தங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். கேள்விப்பட்டவையெல்லாம் நல்ல விதமாகத்தானே கேள்விப்பட்டீர்கள் மகாராஜா? நிச்சயமாக நல்லவைதான். தாங்கள் சர்வசக்தி படைத்தவராம். மக்கள் அனைவரும் தங்களை பற்றி தனிப்பட்ட முறையில் அல்லவா பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? நீங்கள் அப்படிப்பட்டவராமே. தங்கள் எண்ணங்கள் முழுவதும் மிகச் சிறந்ததாமே. அது மட்டுமல்லாமல் தாங்கள் தாழ்ந்த குலத்தவரோடு சேர்ந்து உணவருந்துவீர்களாமே, இல்லையா திவான் அவர்களே? அது உண்மைதான் மகாராஜா. அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் உள்ளது. சுவாமிஜி மத வேறுபாடுகளை கடந்தவர். அது மட்டுமல்ல மகாராஜா, சுவாமியிடம் சிறிது நேரம் பேசி அவருடைய அறிவுரையை கேட்டு நடந்தால் முஸ்லிம் கூட இந்துவாகி விடுவார். சுவாமியுடைய ஒரே கொள்கை என்னவென்றால் அனைவரும் ஒரே தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதுதான். சுவாமி அவர்களே, இதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான் மகாராஜா. ஒரு இந்துவாக இருந்து கொண்டு தாங்கள் சொல்வதை எப்படி ஏற்பது? தாழ்ந்த குலத்தோடு சேர்ந்து உண்பது பாவம் அல்லவா மகாராஜா? ஜாதி என்று பார்ப்பதே தவறு என்று கூறுகிறேன். அதன் காரணமாக நம் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் வெகுவாக அவமானப்படுத்தப்படுகிறார்கள். அதனால் அவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். இது வெக்கப்பட வேண்டிய விஷயம். நமது தர்மம் உண்ணும் உணவு வரை சென்று விட்டது. ஜாதியும் உணவு மட்டுமே அவர்களுக்கு தெய்வமாகிவிட்டது. என்னை தொடாதே, நான் பவித்திரமானவன். இதுதான் எங்களுடைய தர்மம். நான் மட்டும் என்ன, ஒவ்வொரு மனிதனுக்கும் மூட நம்பிக்கை அதிகமாகி அதிகமாகி நாத்திகனாகி விடுகிறான். சுவாமி அவர்களே, தாங்கள் மூட நம்பிக்கையை எதிர்ப்பவர், அப்படித்தானே? ஆனால் மூர்த்தி பூஜைக்கு எதிரானவர் அல்லவே? இதற்கு தங்களால் பதில் சொல்ல இயலாது. எனக்கு மூர்த்தி பூஜையிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. மற்றவர்களைப் போல மண்ணிற்கும் மரத்திற்கும் மற்ற உருவங்களுக்கும் பூஜை செய்ய எனக்கு விருப்பமில்லை. இதை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது யாருடைய சித்திரம்? மகாராஜா உடையது. திவான் அவர்களே, தயவு செய்து அந்த சித்திரத்தை எடுங்கள். திவான் அவர்களே, இதன் மீது காரி உமிழுங்கள். நான் சொல்கிறேன், உமிழுங்கள், உமிழுங்கள் சித்திரத்தின் மீது. சுவாமி, ஏன் இப்படி ஒரு அபாண்ட செயலை செய்ய சொல்கிறீர்கள்? இது மகாராஜாவின் ஓவியம், நான் எப்படி இந்த காரியத்தை செய்வேன்? ஆனால் இது காகிதத்தின் ஒரு சிறிய துண்டுதானே. இது மகாராஜாவை போல் எலும்பில்லை, சதையில்லை, ரத்தம் இல்லை. இல்லை, மகாராஜாவை போல் நம்மோடு பேசவில்லை. இருப்பினும் இதன் மீது உமிழ மறுக்கிறீர்கள் அல்லவா? ஏனென்றால் இந்த சித்திரத்தில் உங்களின் மகாராஜாவின் நிழலை காண்கிறீர்கள். இதன் மீது உமிழும் பொழுது உங்கள் மகாராஜாவை, உங்கள் மரியாதைக்குரியவரை அவமானப்படுத்துவது போல் எண்ணுகிறீர்கள். ஆனால் மகாராஜா, நீங்கள் ஒரு பொருளை ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்கள், ஆனால் மறுபுறத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு இந்த சித்திரத்தின் மீது மதிப்பு வைத்திருக்கிறீர்களோ அதே அளவிற்கு இவர்களும் மதிப்பு வைத்திருக்கிறார்கள். இதே போலத்தான் அந்த பக்தர்களும் மரத்தாலும் மண்ணாலும் கல்லாலும் செய்த மூர்த்திகளை வணங்குகிறார்கள். அந்த உருவத்தை அவர்களுடைய மனதில் கடவுளாக எண்ணி வணங்குகிறார்கள்.
அந்த பக்தியில் அவர்கள் மூழ்கியும் விடுகிறார்கள். அந்த பக்தியை நாம் தவறென்று எப்படி கூறுவது? யதார்த்தத்தில் அவர்கள் ஒருபோதும் கல்லுக்கு பூஜை செய்ய மாட்டார்கள். மகாராஜா, அனைவரும் ஒரே கல்லைத்தான் பூஜை செய்கிறார்கள். அந்த ஈஸ்வரனைத்தான் பரமாத்மா என்கிறார்கள். சுத்த ஞானத்தின் மூலப்பொருள் அந்த கடவுள் கூட மக்களின் எண்ணப்படி அவர்கள் தேவைக்கு ஏற்ப தரிசனம் தருகிறார். சுவாமி அவர்களே, என் கண்களை திறந்து விட்டீர்கள். திவான் அவர்களே, அந்த சித்திரத்தை எடுத்த இடத்தில் மாற்றிவிடுங்கள். வேதாந்தத்தின் ஜென்மபூமியான இந்த தேசத்தை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் தன் வசப்படுத்தி வைத்திருந்தார்கள். மூட நம்பிக்கை கொண்ட நமது முன்னோர்கள் தேசத்தின் சாதாரண மக்களை தன் கால்களில் போட்டு மிதித்து மேலே வளரவிடாமல் தடுத்தார்கள். இந்த அராஜகத்தின் காரணமாக தாங்களும் மனிதர்கள் என்றே அவர்கள் மறந்துவிட்டார்கள். அவர்களை மரம் வெட்டும் தொழிலாளிகளாகவும் நீர் சுமக்கும் தொழிலாளிகளாகவும் மாற்றிவிட்டார்கள். ஒரு ஏழைக்கு, ஒரு தாழ்ந்த குலத்தவனுக்கு இந்த நாட்டில் நண்பர்களே இல்லை. அவர்களுக்கு யாரும் உதவ மறுத்தார்கள். அவர்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் இதிலிருந்து அவர்கள் எழ முடியவில்லை. நாளுக்கு நாள் அவர்கள் நிலைமை மோசமானது. படித்த தந்திரசாலிகள் அந்த ஏழைகளின் உழைப்பை கொண்டு அவர்கள் உயர்வாக வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு தேசத்திலும் இந்த நிலைமை இருந்தது. ஆனால் இப்பொழுது நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. தாழ்த்தப்பட்டவர்கள் தன் நிலையை உணர்ந்து கொண்டு தனக்கென்று ஒரு தனி இயக்கத்தை தொடங்கினார்கள். யூரோப் மற்றும் அமெரிக்காவில் உள்ள மக்கள் இதை தொடங்கினார்கள். அவர்கள்தான் இந்த நல்ல விஷயத்துக்கு வித்திட்டவர்கள். பாரத தேசம் கூட இந்த ஜாதி இயக்கத்திற்கு ஒரு வழி கண்டது. இப்போது இவர்கள் நடத்தி கொண்டு இருக்கும் இந்த போராட்டம் அதற்கு ஒரு உதாரணமானது. உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களை நீண்ட காலம் அழுத்திக் கொண்டே இருக்க முடியாது. அவர்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் எத்தனை காலம்தான் இவர்களை அழித்துக் கொண்டே இருக்க முடியும்? தாழ்ந்தவர்களின் முன்னேற்றத்தை அவர்களால் ஒருபோதும் தடை செய்யவே முடியாது. இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்களை உயர்ந்தவர்கள் தீண்டாமல் இல்லையே, ஆனால் தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்களை தீண்டாதீர்கள் என்றார்கள். அதனால் நிறைய தீய விஷயங்கள் நம் நாட்டிலிருந்து மறைந்து கொண்டிருக்கிறது. சில சமயம் தீண்டத்தகாத இயக்கத்திற்கு என்னுடைய முழு ஆதரவையும் தருகிறேன். என் மனம் உரக்க குரல் கொடுக்க விரும்புகிறது. ஏழைகள், பாதிக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், தலித்தினத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து உரக்க குரல் கொடுங்கள். உரிமைக்கு குரல் எழுப்புங்கள். அனைவரும் சமம் என்று கூறுங்கள். சுவாமி அவர்களே, சுவாமி அவர்களே, தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? நீண்ட தொலைவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். சிறிது காலம் இங்கே தங்குகிறீர்களா? நான் இங்கிருந்து நிச்சயமாக செல்ல வேண்டும். என்னால் ஆக வேண்டிய கடமைகள் நிறைய உள்ளன. நானும் உங்களோடு சேர்ந்து வரலாமா? ஆமாம், நீங்கள் யார்? நான் இந்த ஊரின் ஸ்டேஷன் மாஸ்டர். சரத்சந்திர குப்தா என்பது என் பெயர். சுற்றித் திரியும் சன்னியாசியின் பின்னே வந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று தெரியுமா? தெரியும். உங்களோடு வருவதற்கு என்னை அனுமதித்தால் இந்த உலகத்தையே விட்டு வர தயாராக இருக்கிறேன். என்னுடைய இலக்கு இன்னும் நிச்சயிக்கப்படவில்லை. தேசம் முழுவதும் பயணம் சென்றாலும் செல்வேன். ஏனென்றால் இன்னமும் என் தேடல் பாக்கி இருக்கிறது. என் குருநாதர் எப்பொழுதும் கூறுவார், தன்னுடைய பிறந்த பூமியின் உயிரை காப்பதற்கு தன்னுடைய உயிரையே தியாகம் செய்யலாம் என்று. நான் நிறைய துக்கங்களை சந்தித்திருக்கிறேன். அந்த துக்கங்களைக் கண்டு என் ஹிருதயம் இறந்து விட்டது.
குருநாதர் கூறினார், பட்டினியாக இருப்பது தர்மமில்லை என்று. இன்று நான் அதை உணர்ந்து கொண்டேன். ஒருவேளை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் அந்த சன்னியாசி மலை உச்சியில் அமர்ந்து ஏகாந்தத்தில் தியானம் செய்பவராக இருந்தால் உங்கள் தேடுதல் தவறு, அது நான் அல்ல. நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நான் உங்களை பார்த்தேன். நான் தங்களின் அறிவுரைகளை கேட்டிருக்கிறேன். உங்கள் ஒருவர் பின்னால்தான் நான் வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், அது அவ்வளவு சுலபம் அல்ல. அது நீங்கள் என்னுடன் இருந்தால் அனைத்துமே சுலபமாகிவிடும். சுவாமி, தங்களிடம் ஒரு வேண்டுகோள். இதை தங்களை அதிகமாக நேசிக்கும் ஒரு மனிதனின் அன்பு என்று கூறலாம். தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? என்னவென்று கூறுங்கள் மகாராஜா. நீங்கள் எப்பொழுதும் போல என்னை மகனே என்று அழையுங்கள். நான் கிச்சடி என் மகாராஜாவாக இருந்தாலும் சரி, தாங்கள் தான் என் சுவாமி. நான் எப்பொழுதும் தங்கள் மகனாகவே இருப்பேன். சரி மகனே, கூறு. இன்று முதல் தாங்கள் சுவாமி விவேகானந்தர் என்று அழைக்கப்படுவீர்கள். ஏனென்றால் ஆனந்தமும் ஞானமும் தங்களிடம் உள்ளது சுவாமி. இதுதான் தங்களுக்கு சரியான பெயர். இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? சரி, ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு தெரியும் இதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று. நீங்கள் உங்களுக்கு பிடித்தவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியும். மற்றொரு விஷயம், அமெரிக்காவில் சிக்காகோ நகரம் என்று ஒன்று இருப்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கு உலகத்தில் உள்ள தார்மீகவாதிகளின் கூட்டம் ஏற்பாடாகி இருக்கிறது. இது தர்மத்தின் ஒரு மகா சபையாக இருக்கும். சுவாமி, தாங்கள் எப்பொழுதும் கூறுவதைப் போல உலகம் நம் நாட்டை ஆன்மீக பூமியாக ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அங்கே நம் நாட்டின் சார்பாக உறுதியாக பேச வேண்டும். நானா? அமெரிக்காவின் மகாசபையிலா? அது எப்படி? ஆனால் ஒன்றுமில்லை, நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விடுகிறேன். உங்கள் ஒருவரால் தான் உண்மையான தர்மம் என்ன என்று எடுத்து கூற இயலும். நம் நாட்டின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். எனக்கு எப்படி புரிய வைத்தீர்களோ அதுபோலவே உலகத்திற்கும் எடுத்து கூறுங்கள். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த உலகத்திற்கு தங்கள் எண்ணங்களை பரிசாக அளியுங்கள். மறந்து விடாதீர்கள் சுவாமி. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் இந்த வேலைக்கு ஏற்றவனா இல்லையா என்று. நீங்கள் ஏற்றவர் இல்லையா? சுவாமி விவேகானந்தராய் இதை கூறுகிறார். உங்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். எனக்கு இதை பற்றி நன்றாக தெரியும். விரைவில் இந்த உலகமும் தெரிந்து கொள்ளும். சரி, தாங்கள் அனுமதி தந்தால் நான் உங்களுக்காக சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன். என்னை மன்னித்துவிடு மகனே, நான் வேறு அறைக்கு செல்ல விரும்புகிறேன். ஒரு சன்னியாசிக்கு இது போன்ற பொழுதுபோக்கு அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். என் பாடல் கண்ணே கேட்டிடும் எண்ணம் இல்லையோ? என் பாடல் கண்ணே கேட்டிடும் எண்ணம் இல்லையோ? அலையன ஆடும் மனமதை பாரி, அலையன ஆடும் மனமதை பாரி, சேர்ந்திடும் கரை எதுவோ என் இடம் இங்கே, சேர்ந்திடும் கரை எதுவோ என் இடம் இங்கே, சேர்ந்திடும் கரை ஏதுவோ. காற்றினில் ஆடிடும் ஆசையின் பூமொட்டு, காற்றினில் ஆடிடும் ஆசையின் பூமொட்டு, பாதம் நான் தொழுதே அறிவினில் விவேகானந்தர் பூமியில் அறிவோலியே விவேகானந்தர்.
மோக்ஷமும் கிடைத்திடுமே, உன் பாதம் தொட மோக்ஷமும் கிடைத்திடுமே, உன் பாதம் தொட மோக்ஷமும் கிடைத்திடுமே, உன் பாதம் தொட மோக்ஷமும் கிடைத்திடுமே. அம்மா, நான் தவறு செய்துவிட்டேன். நான் இங்கிருந்து எழுந்து செல்ல விரும்பினேன். நான் உங்களை அவமதித்து விட்டேன். தங்களின் பாடல் என் மனதை தட்டி எழுப்பிவிட்டது. கடவுளின் முன்னில் எப்பொழுதுமே பவித்திரமானது அப்பவித்திரமானது என்று ஒன்றுமில்லை. யாரையும் அவமதிக்க மாட்டார். என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. இதை பார்த்தால் உலகம் இங்கு வந்து முடிந்துவிட்டது போல் தோன்றுகிறது, இல்லையா சுவாமி அவர்களே? இப்பொழுது உங்கள் பயணம் முடிந்துவிட்டதல்லவா? அதோ அந்த பாறை வரை நான் செல்ல விரும்புகிறேன். ஆனால் சுவாமி, மீன் பிடிப்பவர்கள் பணம் தரவில்லை என்றால் படகை தரமாட்டார்கள். நம் கையில் இப்பொழுது பணம் வேற இல்லையே. சுவாமி, சுவாமி, எங்கு செல்கிறீர்கள்? கவனமாக செல்லுங்கள் சுவாமி. சுவாமி, கவனம். நாடு, என் நாடு! நான் பாரதம் முழுவதும் யாத்திரை மேற்கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆஹா, என் சகோதரர்களே, எனக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. மக்களின் ஏழ்மையை பார்த்து என் கண்ணில் வரும் கண்ணீரை என்னால் தடுக்க முடியவில்லை. இப்பொழுது நான் நிச்சயமாக நம்புகிறேன். அது என்னவென்றால், ஏழ்மையையும் துக்கங்களையும் அறவே அகற்றாமல் பாரத நாட்டின் மக்களுக்கு தர்ம பிரச்சாரம் அவர்களுக்கு எந்த வகையிலும் உதவாது. நான் பாரதத்தில் வறுமையில் இருப்பவர்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவை கொண்டு வர முயற்சி செய்கிறேன். நான் மேற்கத்தியவர்களிடம் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பாரதம் எளிமையாகவும் அல்லது வளமோடு இருந்தாலும் அது உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் நன்மைதான். அப்படி பாரதம் மூழ்கிவிட்டால் இந்த உலகமே மூழ்கிவிடும். அதற்கு பதிலாக பாரத தேசத்தில் மட்டும்தான் ஆன்மாவை பற்றியும் அதன் ஞானத்தை பற்றியும் அதன் ஆன்மீக பொக்கிஷத்தையும் தியாகத்தின் மூலமாகவும் சந்நியாசத்தின் மூலமாகவும் உயர்ந்த இடத்தை அடைய முடியும் என்று உணர்த்தப்படுகிறது. நான் அமெரிக்காவிற்கு பாரதத்தின் பழமையை எடுத்து கூறுவேன். மற்றும் எனது தாய் பூமிக்காக அங்கிருந்து விஞ்ஞானத்தையும் தொழில்நுட்பத்தையும் இங்கு கொண்டு வருவேன்.
ஒருவேளை நான் இந்த காரியத்தில் வெற்றியடைந்தால் அப்போது பாரதம் அனைத்து உலகிலும் பெருமை அடையும். அது மட்டுமல்ல, நமது நாட்டு மக்களுக்கு புது நம்பிக்கைக்கு வழிபிறக்கும். சுவாமி, தாங்கள் இங்கிருந்து சென்ற பிறகு எங்களது கடமை என்ன? நாங்கள் எப்படி பகவானுக்கு சேவை செய்வது? வேலை வேலை வேலை. ஏறிருக்கும் இடத்தில் உங்கள் சக்கரங்கள் சுழல வேண்டும். உங்கள் சேவையை தொடருங்கள். கடவுள் எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அமெரிக்காவில் வாழும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி நதிகள் வெவ்வேறு இடங்களில் உற்பத்தியாகி ஒரே இடத்தில் சங்கமிக்கிறதோ, சமுத்திரத்தை அடைகிறதோ, அதேபோல் பிரபுவே, வித்தியாசமான மாறுபட்ட மனிதர்கள் வளைந்து நெளிந்த பாதையில் எப்படியோ நேராக வந்து உங்களிடம் சரணடைகிறார்கள். உலகத்தில் தர்மம் என்பது ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அது உலக வாழ்க்கையிலிருந்து, சம்பிரதாயத்திலிருந்து முற்றிலுமாக விலகி சுதந்திரமாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் கைகளை சுதந்திரமாக விரித்து உலகத்தை உங்கள் கைக்குள் அடக்கிக் கொள்ளுங்கள். உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் அதில் இடம் கிடைக்கும். நீங்கள் அனைவரும் இந்த தர்மத்தை கடைபிடித்தால் இந்த சமுதாயமே உங்கள் பின்னால் வரும். எதுவானாலும் சரி, இந்துவின் பிரம்மம், முசல்மானின் அல்லாஹ், பௌத்தவர்களின் புத்தர், ஜொராஸ்ட்ரியனுடைய ஹௌரத் மாஸ்தா, யகூதியவர்களின் ஜெகோவா, அதோடு சொர்க்கத்தில் இருக்கும் கிறிஸ்துவர்களின் பிதா, அவர்கள் உங்களுக்கு சக்தி தருவார்கள். அப்போது நீங்கள் உங்கள் உயர்ந்த எண்ணங்களை முழுமையாக கடைபிடிக்க முடியும். கிறிஸ்துவர்கள் இந்துக்களுக்கோ புத்தர்களுக்கோ கட்டுப்பட மாட்டார்கள். இந்துக்களோ பௌத்தர்களோ கிறிஸ்துவராக மாறமாட்டார்கள். ஒவ்வொரு தர்மமும் அவர்களது கொள்கைகளை கடைபிடித்து மற்ற மதங்களின் சக்தியையும் தனக்குள் ஒன்றுபடுத்திக் கொள்வார்கள். முன்னேற்றம் மட்டுமல்லாமல் அதன் முழு பயனையும் அடைவார்கள். அப்படி இந்த தர்ம மகா சபை மூலமாக உலகத்திற்கு ஒரு செய்தி தெரிய வேண்டும் என்றால் அது இதுதான். உலகத்தில் நிரூபிக்கப்பட்ட உண்மை என்ன தெரியுமா? துறவரமாக இருக்கட்டும், பவித்திரமாக இருக்கட்டும், கருணையாக இருக்கட்டும், எந்த ஒரு சம்பிரதாயத்திற்கும் எந்தவித உரிமையும் கிடையாது. எந்த தர்மத்திலும் மோசமான நடத்தை உள்ள ஆண்களும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதன் சுயமாக நினைத்தால் என்னுடைய தர்மம் மட்டும்தான் உயர்வானது, பிற தர்மங்கள் எல்லாம் அழிந்து விட வேண்டும் என்று எண்ணினால் அவர்கள் மீது எனக்கு பரிதாபம்தான் தோன்றுகிறது. அப்படிப்பட்டவர்களை பார்த்து அவர்களிடம் என்ன கூறுவேன் தெரியுமா? எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் அனைத்தையும் மீறி நமது தர்மத்தின் கொடியில் ஒரே ஒரு எழுத்து தான் எழுதப்பட்டிருக்கும். அது அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், பிளவுபடக்கூடாது. சுவாமி விவேகானந்தா அரசியலில் இருந்தும் அரசியல்வாதிகளிடம் இருந்தும் எப்பொழுதும் விலகியே இருப்பார். அவர் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை வலியுறுத்தி கொண்டே இருந்தார். நாட்டின் நிலைமை மாறுவதற்கும் முன்னேறுவதற்கும் சுய உரிமையும் சம உரிமையும் தேவை என்பார். ஒற்றுமை ஒன்றே ஒன்றுபட்ட பாரதத்திற்கு மிகவும் முக்கியமான ஒன்று என்று அவர் அடிக்கடி கூறுவார். உயர்ந்த பதவிகளை உதறி தள்ளியவர்களுக்கு அப்பதவியானது எப்பொழுதும் சேரும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, எந்த ஒரு நாடும் பாரதத்தை விட்டு விலகி நின்று முன்னேற்றத்தை காண முடியாது. தினமும் இந்த விஷயம் நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அதாவது ஜாதி மதம் இவைகளை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த நாட்டை சரி செய்து விட முடியாது. கருணை கொண்டமை காத்து நின்றிடும் ஒளியை கொண்டு வா, ஜொலிக்கும் ஜோதி ஆற்றலாகியே தோன்றும் மகான், காணா நிறைவை கல்லாத பொருளை காட்சியாக்கும் பரம்பொருளே, மனமே மகிழ்வோடு நாடி உண்ணாம பாடிடும் இன்பமை போற்றி, தூளில் துரும்பில் காண்பது எதுவும் நீயே, துன்பம் துயர் தொலைத்திடும் வழியே,
இதயம் மகிழும் இடம் பொருளே. மனமே மகிழ்வோடு நாடி உன்னாமம் பாடிடும் இன்பமாய் போற்றி. பக்தியில் உருகும் பக்தனின் மனதை அறியும் இறைவா, பெருவன நலமே பெரும் வரமே நீ தருவாயே. கல்லான மனமும் பால் போல் வழியே மாற்றுவாயே. மனமே மகிழ்வோடு நாடி உன்னாம பாடிடும் இன்பமை போற்றி. ஓம் சங்கரநாதா சத்தியவேதா நீயே துணையாயில்லை.